இன்றே மன்னா எண்ணாகமம் ஆறாவது அதிகாரம் 24வது வசனம். எண்ணாகமம் 6:24, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். நேற்றைய தினத்துல பார்த்தோம் கர்த்தர் ஆரோனை ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி சொல்கிறார். ஆரோன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது பலவித ஆசீர்வாதங்களை சொல்ல வேண்டும் என்பதை நேற்று சொன்னேன். கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் ஊற்று. கர்த்தருடைய இருதயமே நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறது. வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்களும் நானும் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ நாம் எல்லோருமே கர்த்தருடைய ஜனமாகி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய ஜனம், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க விரும்புகிறார். போகும் இடமெல்லாம் பாதுகாத்துக் கொள்வார். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வார். அநேக நேரங்களில் நாம் பயப்படுகிறோம், முடிவு பறிந்து என்னால் உண்மையாக இருக்க முடியுமா? ஆனால் உங்களை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் நம்மளை வழுவாதபடி காக்க வல்லவர். நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்மளை காக்கிற தேவன். இன்னைக்கு உங்களை காப்பார், உங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்வார், உங்கள் சிந்தையை காத்துக்கொள்வார், உங்கள் இருதயத்தின் நினைவுகளை காத்துக்கொள்வார், ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்வார். சொந்த பகாதீங்க ஜெபிப்போமா. தகப்பனே, உம்முடைய இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி. நீர் எங்களை காக்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்வீராக, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். இஸ்ரவேலை ஆசீர்விப்பதே கர்த்தருக்கு பிரியும். நீங்கள் உங்கள் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தர முடியும். எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆசீர்வதி இந்த நாள் ஆசீர்வாதத்தினாலாய் உற்சாகத்தினாலாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.